தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மொத்தம் எத்தனை பேர் வேலைக்காக பதிவு செய்து உள்ளனர் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்கு காத்திருக்கும் ஆண்களின் எண்ணிக்கை 30,94,630, பெண்களின் எண்ணிக்கை 35,60,846, மூன்றாம் பாலினத்தவர் எண்ணிக்கை 290 என மொத்தம் 66,55,776 பேர் காத்திருக்கின்றனர். சென்னை மணலி அருகே வீட்டில் வைக்கப்பட்டு இருந்த கொசு விரட்டும் லிக்விட் இயந்திரத்தால் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகியுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரில் உள்ள சங்கோலி ராயண்ணா ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த உதயன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 மற்றும் B2 பெட்டிகளிலிருந்து திடீரென அதிக அளவில் புகை வரத் தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கிய 2 மணி நேரத்திற்கு பிறகு தீ விபத்து சம்பவம் நடந்து உள்ளதால் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. கண்ணூர் மாவட்டம் கேணிசார் மலையம்பாடி பகுதியில் உள்ள 2 பன்றி பண்ணைகளில் மாவட்ட கால்நடை நல அலுவலர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். அப்போது அங்கிருந்த பன்றிகளுக்கு ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து 2 பண்ணைகளில் உள்ள அனைத்து பன்றிகளையும் கொள்ள கண்ணூர் மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா, டென்மார்க், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் கண்டறியப்பட்டு உள்ள புதிய வகை வைரசுக்கு BA.2.86 என பெயரிடப்பட்டு உள்ளது. இந்த வைரசின் வீரியம் மற்றும் பரவலை கண்காணித்து வருவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி அயர்லாந்தில் பயணம் செய்து 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியின் போது பெய்த மழை காரணமாக டக்வர்த் லெவிஸ் முறைப்படி இந்தியா 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டிகள் நடந்தன. இதில் போலந்தின் இகா ஸ்வியாடெக் செக் நாட்டு வீராங்கனை மார்கடா வாண்டசோவாவுடன் மோதினார். இதில் ஸ்வியாடெக் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார்.